இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மள்ட மாவு பார்த்தீங்கன்னா கடைசி புளிச்சிருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அதில் வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் தூவி போட்டு ஒரு இஞ்சி பணியாரம் அந்த சட்டியில் பார்த்து கொஞ்சம் ஊற்றி செய்யலாம். உங்கள் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா மிளகா வந்து போட வேணாம், அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா மிளகா போட்டு இது பண்ணிக்கலாம். சரி, அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த புளிச்ச மாவில் பார்த்தீங்கன்னா கேரட்டு வெங்காயம் வந்து துருவி போட்டிருக்கோம். அதை எடுத்து இந்த குழிப்பணியாரம் சட்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே ஹீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஹீட் பண்ணி எல்லாமே தெரிஞ்சாச்சு. இப்போ இதில் ஊற்றணும் நம்ம, அதுங்க ஊற்றலாம். நாங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், உங்களுக்காண்டி திருப்பி செஞ்சு காமிந்தால் நாங்கள் அப்புறம் செஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் இது கூட வந்து சட்னி சாம்பார் வச்சு தான் சாப்பிடணும், வெறுமாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது ஃப்ரெண்ட்ஸ், நான் பூனை வாங்குறேன்னு சொல்லுவேன், ஆனால் பூனை வாங்குகிற ஐடியாவில் இல்லை, நான் கோழி குஞ்சு அந்த மாதிரி தான் வாங்குறதுல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து திருப்பி போட சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்காங்க, இப்போ வந்து திருப்பி போட்டோம். அதுக்கப்புறம் இது எடுத்து தட்டில் வைக்கிறதுக்கு வந்து நான் தான் வச்சேன், அதை ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அடுத்து அதையும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதை எடுத்து தட்டில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் சட்னி சாம்பார் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை எடுக்க போகிறேன், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா குத்தி குத்தி எடுக்க சொன்னாங்க இதை வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதாக தான் இருக்கு, நம்ம இந்த தட்டில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட்டி எடுத்து ஒன்று ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏழு இது இருக்குது பாருங்கள், ஏழு இது இருக்குது நம்ம எடுத்து வச்சு அப்படி எடுத்து அவங்களுக்கு சாப்பிட போகிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி சாம்பாருக்கு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எடுத்தாச்சு. சரி வாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் சொல்லுது இங்கே பாருங்கள், சட்னி அந்த இதுவும் வரைக்கே நம்ம அதை தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது இதில் இது பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சுடுதுங்க இது இன்றைக்கி என்னோட இதுதான் இன்றைக்கி என்னோடய காலையில் உள்ள சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பணியாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கேரட்டும் லைட்டாக துருவி போட்டிருக்கு, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கடைசி எங்கள்கிட்ட கொஞ்சம் மாவு இருந்ததுனால நாங்கள் வந்து தோசை மாதிரி சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே கேரட்டு வெங்காயம் அந்த மாதிரி செஞ்சு வச்சோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா
தோசை மாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கேரட் அது துருவி போட்டிருந்தோம். சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் முட்டாக்கையும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கு தோசை சாப்பிட்டு போரடினா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். சிம்பிள் தான், 1 மினிட்டில் முடிஞ்சிடும் எல்லாமே. தண்ணி குடிச்சாச்சு. அப்படியே மார்னிங் ரொட்டீனே போட்ட மாதிரியே இருக்கு. பார்த்தீங்கன்னா டீ மட்டும் குடிச்சிடலாம். அப்படியே உள்ளதான் எங்கள் அம்மா டீ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டிவிடி என் தம்பிக்கு இருக்கு. டி அப்படியே குடிச்சிருக்கலாம். தண்ணி குடிக்க போனால் சவுண்டு வர்றதுலாம் எஃபெக்ட்டு தான், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், குடிச்சும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கூல பெல் பட்டன் நம்ம கேள் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் போகிற எப்படியா ப்ளான்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ரொட்டீன் பண்ணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நட பண்ணி பாய். ஃப்ரெண்ட்ஸ், குடிச்சும் முடிச்சு